வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம 2021 ஜேம்ஸ் வானோட டைரக்ஷனில் எடுக்கப்பட்ட மேலிக்னன் மூவியோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேலிக்னன்ட் ஜேம்ஸ் வானோட டைரக்ஷனில் ஹாரர் ஜேர்னரில் இந்த மூவியை எடுத்திருக்காங்க. இந்த மூவிக்கான ஸ்டோரியையும் ஜேம்ஸ் வான் தான் எழுதியிருக்காரு. மூவியோட ஸ்க்ரீன் பிளேவை ஃபுல்லாக அகிலா கூப்பர்ன்றவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ஃபுல் மூவிலையுமே வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு ஒரு சீனையும் பக்காவான ஸ்கிரிப்ட் அண்ட் டயலாக்ஸோட சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஜேம்ஸ் வான் ஹாரர் படங்கள் எடுக்கிறதுல கில்லாடி, அந்த வகையில் காஞ்சுரிங் யூனிவர்ஸையே கிரியேட் பண்ணி வேற லெவல் காட்டிட்டாரு. இந்த மூவிலையுமே ஹாரர் எலமெண்ட்ஸ்க்கு செம்மையாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சூப்பராக எடுத்திருக்காரு. ரொம்பவே வித்தியாசமான புது ஹாரர் ஸ்டைல்ஸை பார்த்த திருப்தி இந்த மூவியில் இருந்துச்சு. இந்த மூவியோட ஸ்டோரியை கூட ஜேம்ஸ் வான் தான் எழுதியிருக்காரு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைங்க. மூவி ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கெஸ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு ஸ்டோரியை பக்காவாக ஜேம்ஸ் வான் ரெடி பண்ணியிருக்காரு. எக்கச்சக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக எடுத்திருக்காங்க. யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி இந்த மூவியை எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரியை ஜேம்ஸ் வான் இந்த மூவிக்கு கொடுத்துருக்காரு. அடுத்து டைரக்ஷன்லையுமே ஜேம்ஸ் வான் வேற லெவலில் இந்த மூவியை எடுத்திருக்காரு. படத்துக்கான லொக்கேஷன், சீன்ஸ் அண்ட் கேமரா ஆங்கிள்ஸ்னு எல்லாமே ஸ்க்ரீனில் பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. அதை தாண்டி ஹாரர் சீன்ஸ்லாம் வர்ற இடம் தாறுமாறாக இருக்குது. இப்படிப்பட்ட இந்த மூவியோட ஸ்டோரி பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேடிசன் மிச்சல்ன்ற பொண்ணுக்கு திடீர்னு சிலரெல்லாம் யாரோ கொல்ற மாதிரிலாம் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் மேடிசனுக்கு அந்த கொலையெல்லாம் அவங்க விஷனில் பார்த்த மாதிரி அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் மேடிசன் இந்த கொலையெல்லாம் ஏன் நடக்குது, யார் எதுக்காக பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி பிளாட். இந்த மூவியோட லீடிங் ரோலான மேடிசன் மிச்சல் கேரக்டரில் அனபெல் வேலிஸ் தான் நடிச்சிருக்காங்க. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை இவங்க கேரக்டரில் பார்க்க முடியுது. ரொம்பவே சூப்பராக இந்த மூவியில் அனபெல் நடிச்சிருந்தாங்க. மூவியோட எக்கச்சக்க இடங்களில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் நின்று பேசுது. அந்த அளவுக்கு சூப்பராக மேடிசன் கேரக்டரில் அனபெல் பிளே பண்ணியிருக்காங்க. அடுத்து சிட்னி லேக்ன்ற கேரக்டரில் மேடி ஹசன்ற ஆக்ட்ரஸ் நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கும் ஸ்க்ரீனில் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் இவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே ஸ்க்ரீனில் தனியாக தெரியுது. அதுக்கு ஏற்ற மாதிரி மேடி ஹசனும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அடுத்து இந்த மூவியோட வில்லன் கேரக்டர் கேப்ரியலை பற்றி பேசியே ஆகணும். ரொம்பவே டெரிஃபிக்கான ஒரு வில்லனை ஜேம்ஸ் வான் இந்த மூவிக்காக கிரியேட் பண்ணியிருக்காரு. கேப்ரியலோட லுக்லேருந்து அவருக்கு கொடுத்த பேக் ஸ்டோரி வரைக்கும் எல்லாமே இந்த மூவியில் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அடுத்து இந்த கேப்ரியல் கேரக்டருக்கு கொடுத்த வாய்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி டெரராக கொடுத்துருந்தாங்க. இந்த மூவியில் கேப்ரியல் கேரக்டருக்கு ரே சேஸ் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. கேப்ரியலோட ஃபிசிக்கல் ஃபார்மை ஃபுல்லாக மரினா மெசாபே தான் பண்ணியிருக்காங்க. மேலிக்னன் மூவியை நியூ லைன் சினிமா அண்ட் அட்டாமிக் மான்ஸ்டர் ப்ரொடக்ஷன் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வார்னர் ப்ரோஸ் பிக்சர்ஸ் தான் மேலிக்னன் மூவியோட டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மேலிக்னன் படம் தியேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் பண்ணப்பட்டது. அதோட சேர்த்து வார்னர் ப்ரோஸ் அவங்களோட ஸ்ட்ரீமிங் சர்வீஸான ஹெச்பிஓ மேக்ஸ்லையும் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மூவிக்கான ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2 hours லென்த் இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த மூவிக்கு ஏற்ற ஒரு நார்மலான ரன்னிங் டைமாக இது இருந்துச்சு. ராட்டன் டொமேட்டோஸில் மேலிக்னன் மூவிக்கு 76% ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. IMDb-ல 6.3 ரேட்டிங் இந்த மூவி வாங்கியிருக்கு. இந்த மூவிக்கு ஒரு மாதிரி மிக்சடு ரிவ்யூஸ் தான் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படத்தில் இதுவும் ஒன்று. ஜேம்ஸ் வானோட ஹாரர் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்த வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாட்டா. பாய் பாய்.